மேல்மருவத்தூர் கோவிலுக்கு வந்த கன்னடாவாழ் இலங்கை தமிழர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் சட்டவிரோதமாக விமானத்தில் சொந்த நாட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட சம்பவம் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவில் வசித்து வரும் இலங்கை தமிழரான லீலாவதி என்பவர் தனது மகன் மகிழ்ந்தன், மகள் யாழினியுடன் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு கடந்த 13ஆம் தேதி வந்துள்ளார். அப்போது மகிந்தன் திடீரென மாயமாகியுள்ளார். அவரை பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை என்பதால் கோவில் நிர்வாகத்தின் உதவியுடன் லீலாவதி கடந்த 15ஆம் தேதி புகார் அளித்தார். போலீசாரும் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன மகிந்தனை தேடி வந்துள்ளனர். இதனிடையே 16ஆம் தேதி ஆத்தூர் அருகே சாலையோரம் மயங்கிய நிலையில் கிடந்த இளைஞர் ஒருவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அந்த நபர் சிகிச்சை பலனின்றி 17ஆம் தேதி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய போலீசார் லீலாவதி அழைத்து வந்து உடலை அடையாளம் காட்டினர். அதில் உயிரிழந்த நபர் மகிழ்ந்தன் என அவர் உறுதி செய்தார். பிரேத பரிசோதனை பிறகு மகிந்தனின் உடல் லீலாவதியிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விமானம் மூலம் கனடாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் மகிந்தன் ஏன் ஆத்தூர் பகுதிக்கு சென்றார் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் தெளிவு கிடைக்காத நிலையில் மகிந்தனின் உடலை போலீசார் வெளிநாட்டுக்கு கொண்டு செல்ல எப்படி அனுமதித்தனர் என கேள்வி எழுந்துள்ளது.